ஹாய் பேசுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வெப் சீரிஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு போய்னா, மை ஹோம் மை டெஸ்டினி அப்படின்னு சொல்லிட்டு 2019 வந்து இங்கிலீஷ் வெப் சீரிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வெப் சீரீஸை வந்துட்டு இங்கிலீஷ் வெப் சீரிஸ் சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஃபஸ்ட் எபிசோட்லேயே நம்ம எல்லாருக்கிறதுலேருந்து கண்ணீரை வர வச்சுருப்பாங்க. இந்த வெப் சீரீஸை பார்த்த 89% பேர் லைக் பண்ணியிருக்காங்க. ஐஎம்டிபி ரேட்டிங் வேணால் 10 6.1 கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு 40 மேற்பட்ட எபிசோட்ஸ் இருக்குது, அதனால் என்னால் கண்டினியூஸாக போட முடியாது. நான் ஒவ்வொரு எபிசோடையும் போட்டு அதை வந்துட்டு பிளேலிஸ்டில் ஆட் பண்ணிடுறேன், அதில் போய் நீங்கள் லைனாக பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 2 எபிசோட் பார்ப்போம், டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரம் வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கீ பெல் ஐகானும் கீ ஆலும் கீக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தை ஓப்பன் பண்ணவொடனே நம்ம ஹீரோன் யாரோ கேமரா பார்த்து பேசுகிற மாதிரி இருக்குது. நம்ம பிறந்த வீட்டில்தான் எல்லாரும் ஒரு வீடியோ எழுதியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மனசார விரும்புகிற நபரை கல்யாணம் பண்ணுறதுக்கும் குடும்பம்னா காரணம் கேட்க வித்தியாசமாக இருக்குல்ல, ஆனால் இதான் உண்மை. நம்மளோட தலையெழுத்தை நம்மளோட அம்மாடா முடிவு பண்ணுறாங்க. என்னோட தலையெழுத்தை யார் முடிவு பண்ணுவா, நான் வாழ்ந்த வீடா இல்லை என்னோட அம்மாவா? சின்ன வயசில் நான் அனுபவிச்ச கஷ்டத்தை அனுபவிச்சுட்டா ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ ட்ராயிங் பண்ணி காட்டிட்டு இருக்காங்க. அப்படியே ஃப்ளாஷ்பேக் போடு. நான் ரொம்ப எளிமையான குடும்பத்தில் பிறந்தவன். எங்கள் அம்மாவுக்கு நான், என் அக்கா, என் அண்ணன்டா, நாங்கள் நல்லா வரணுன்னு அவங்களுடைய லட்சியமும். அடாவது தேவையில்லாத குழந்தையாடா இருந்த அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோனி பையனா எழுதிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வந்தவொடனே என் ஸ்கெட்ச் பென்ஸ்லாம் எடுத்து ஒழிச்சு வைக்கிறாங்க. ஏன் பையனா அவங்க அப்பாவுக்கு ஹீரோனி படிக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் எழுந்திரிச்சு தண்ணி எடுத்துட்டு வர சொல்றாங்க. நம்ம ஹீரோனி எடுக்கிறாங்க. அவங்க வச்சனஸ்லாம் பையனா கீழே விழுந்துரு. ஹீரோனியோட அப்பா ஹீரோனியை அடிக்க வர்றாரு. ஹீரோனியோட அம்மா வந்துட்டு எடுக்க அடிக்கிறீங்க, அவனா இப்பெல்லாம் எழுதவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லும்போது, உனக்குற பிள்ளைங்களை வளர்க்கவே தெரியல, இவன் மட்டும் படிச்சான் வச்சுக்கோயன், இன்னொரு மூத்த பொண்ணு மாதிரி அவ்வளோ ஓடி போயிடுவா அப்படின்னு பையனா திட்டுறாரு அவங்க அம்மாவை போட்டு. வீட்டில் ஒரு சண்டையே படிங்கன்னா நடக்கிறாருக்கு. அப்புறம் ஹீரோனி படிங்கன்னா அவங்க எழுதின புக் எடுத்துகிட்டு போய் கொடுத்து, இதுக்கப்புறம் நான் தொடவே மாட்டேன், படிக்கவே மாட்டேன் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க அப்பாவும் பையனோட தூக்கி தீயில போட்டு எரிச்சிடறாரு. ஹீரோனியோட அண்ணன் உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக சரியில்லாமல் போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் அவர் இறக்கவும் செய்கிறாரு. ஹீரோனி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பையனா, என் அண்ணனுக்கு ஒரு பெரிய கனவு வந்துச்சு லாயர் ஆகணும்னு, ஆனால் அது கனவாகவே போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோனி சந்தோஷமாக இருக்கிற ஒரே இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோனியோட அம்மா வேலை செய்கிற நிர்மன் ஆன்டி வீடு. அவங்க ஒரு நாள் நம்ம ஹீரோனி அம்மா கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பையனா, நீங்கள் அவளை பெரிய யூனிவர்சிட்டியில் சேர்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனால் அதுக்கு லட்சம் தான் மட்டும் போடாது, பணமும் வேணும். வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இவளை பிடிச்ச ஹஸ்பண்ட் ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் அவளை தத்தெடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் அவளை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போய் நம்ம ஹீரோனி அப்பா கிட்ட சொல்லும்போது, பரவாயில்ல அவளை எடுத்துக்கோத்தோம், நம்மளுக்கு அவளாக தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்கிற. ஹீரோனியோட அம்மாவுக்கு வர வழி தெரியாமல் அந்த வீட்டில் எடுத்துகிட்டு வந்து விட்டு ட்ரெஸ்லாம் கொடுக்குறாங்க. இல்லை நாங்கள் புது ட்ரெஸ் வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டு கடவு முடிகிறாங்க. உள்ளே போனவொடனே நம்ம ஹீரோனிக்கு நிறைய பொம்மை புது ட்ரெஸ்ஸாரெலாம் வாங்கி வச்சோடனே அம்மானு கூப்பிட்றாங்க. அம்மா நாளை காலைல வருவாங்க அப்படின்னு நான்ட்டி சொல்லும்போது, இல்லை எனக்கு அம்மா வேணும் அப்படின்னு பையனா வெளியே ஓடி போகிறாங்க. நம்ம ஹீரோனி அங்கே ஹீரோனியோட அம்மா நண்டு போய்கிட்டு இருக்காங்க. அவங்கள போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டு விடவே மாட்டேங்கிறாங்க. என்னை விட்டு எங்கேயும் போகாடமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோனியோட அப்பாவோ அவர் அந்த ஆன்டி கிட்ட பையனா கொடுத்துட்றாங்க. ஹீரோனி வாய்ஸ் ஓவரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பையனா, என் வாழ்க்கையே திருப்பி போத்த நாள், சந்தோஷத்தில் நான் கால் எடுத்து வச்சு இருள் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை விட்டு விலகி போக ஆரம்பிச்சிரு, இந்த மாதிரி ஒரு உலகத்தை நான் கற்பனை கூட பண்ணி பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் சொல்லும் போது கூட எங்கள் அம்மாவுக்கு நான் துரோகம் பண்ண மாதிரி இருக்குது, என் முடுகில் ஏதோ சும்மா இருக்கிற மாதிரி இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு வட்டி மூலம் நான் திருப்பி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனை காத்துறாங்க. ஹீரோனி வந்துட்டு காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. காலேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா அடையதாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. காலேஜ் முடிச்சுட்டு ஹீரோனி காரில் பையனா போய்கிட்டு இருக்காங்க. ஹீரோனிக்கு கார்லாம் இருக்கு. அப்புறம் அவங்களுடைய அம்மா ஃபோன் பண்ணி, எங்க இருக்க அம்மா, என்ன நேவிகேஷன் தப்பு தப்பா காத்துரு, இப்போ பஜார் ரூட்ல இருந்து சுத்திக்கிட்டு இருக்கேன், வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு 3 பசங்களை காத்துறாங்க. அவங்க பையனா, நான் போடுறேன் நீ போடுறேன் அப்படின்னு பையனா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இதே கையில வச்சுக்கிட்டு. அப்புறம் அந்த பக்கம் நம்ம ஹீரோனி கார் வருது. ஒரு பையன் என்ன பண்ற அப்படின்னு பையனார வாங்கி ஹீரோனி கார் டயர்ல பையனா போட்டு ஊத்துறா. அது என்ன இது அப்படின்னு பையனா, ஹீரோனி கார் டயர் பஞ்சர் ஆயிடுது. நம்ம ஹீரோனியும் பையனா வெளியே வந்துட்டு எந்த பசங்க அப்படின்னு பார்க்கலாம்னா, அவங்க வந்துட்டு ஓடி போயிடறாங்க. அப்படியே அங்கே ஒரு பாட்டியை பார்க்குறாங்க. அந்த பாட்டியை பையனா சேர்ல எடையோ போட்டு இருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோனி பையனா கொஞ்சம் ஃபீல் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட போய் என்ன என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியே நம்மளுக்கு ஹீரோ காத்துறது கார் மெக்கானிக்கு. அவர் ஒரு கடையும் பார்த்தீங்கன்னா அங்கடா இருக்கிறதுக்கு அப்புறம் அவரும் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனி ஃபாஸ்ட்டாக போய் காரில் ஏறுறாங்க. இவர் வந்துட்டு என்ன அது போனால் என்ன, நான் உனக்கு ஒன்று வாங்கி தரேன்னு சொல்லுவார். அந்த பாட்டி ஒரு ஒரு சொந்த கார் போல. அண்ட் நம்ம ஹீரோனி பையனா கார்க்குள்ள வந்து இறங்கி வந்து இந்தாங்க இறங்கி நீங்கள் போட்டு தேர்றீங்க அப்படின்னு லிஃப்டிக் தராங்க. அப்புறம் ஹீரோ மெக்கானிக் செத்துக்குள்ளே போயிட்டு என் கார் பஞ்சர் ஆயிடுச்சு கொஞ்சம் பேர் பண்ணித்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு 3 பசங்க கையில் வச்சுட்டு விளையாடுனாங்க. நான் அந்த பக்கம் போனேன், வண்டி கிட்ட
போட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இது எப்பயுமே நடக்கிறது தான், தெரியாமல் போட்டிருப்பாங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. இல்லை அவங்க தெரிஞ்சிடா போட்டிருக்காங்க அப்படின்னு ஹீரோ நீ சொல்கிறாங்க. அவங்க அவங்க இருக்கிற இடத்த பொறுத்துல அவங்களை ஒரு வளர்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஹீரோ பண்ணீங்கன்னா அந்த பசங்ககிட்ட எடுத்து சொன்னால் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் லாயர் தானே அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களை பார்க்கலான்னு வந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரொம்ப நாளாக என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோ நியூஸ் கேட்குறாங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்காக சொல்லி புரிய வைக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது நான் எங்கேருந்து வந்திருப்பேன்னு சொன்னீங்க, இந்த இடத்த பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோ ஒரு அசிஸ்டன்ட் வந்து என்ன டாபிக் பெருசாக வந்துக்கிட்டே போகிற போல இவ்வளோ நேரம் நீங்கள் பேசினா நானும் கேட்டேனே அவரை மாதிரி ஒருத்தர்லாம் பார்க்கல ரொம்ப கஷ்டம், அவர் தான் எங்களுக்கு கடவுள் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது நான்டா இங்கே ஆலி நாள் இவன் பேர் அலி, அவனுக்கு சிங்கர் ஆகணும்னு ஆசை, வேணா பாருங்க அவன் கண்டிப்பாக சிங்கர் ஆகிடுவான் அப்படின்னு எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. நீ ஸ்கூலுக்குலாம் போலியே அப்படின்னு சொல்லும்போது இந்த தங்க வைக்கிறவர் அவர் தான், சோர் போடுறவர் அவர் தான், அவர்கிட்ட போய் நான் எப்படி ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ பையனா வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை எனக்கு காலேஜே ரொம்ப டைம் ஆகிடுச்சு, கார் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ரெடி ஆகிடுச்சின்னு சொல்கிறாரு. காசு எடுவானா போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹீரோனியை பையனாங்க அங்கே கிளம்பிடுறாங்க. ஹீரோனி போய்த்துக்கப்புறம் அலினா சொல்கிறாருன்னா என்ன மாஸ்டர் விழுந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அந்த ஆலினால் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு, என்ன மாதிரியே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. மாஸ்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பையனா இந்த மாதிரி பொண்ணெலாம் காரை விட்டு இறங்கவே இறங்காரு, இவள் இறங்கி ஷேட்டில் இறங்கி அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கா, நல்லா கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஒரு முறை நம்ம ஹீரோனியோட கிளிப்பு பண்ணிங்கன்னா அங்கே இருக்குது. அப்படியே நம்மளுக்கு ஒரு வீட்டை காத்துறாங்க. அங்கே ஒருத்தவங்க பண்ணிங்கன்னா அவங்க பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. புரோக்கரும் நிறைய ஃபோட்டோஸ்லாம் காத்துறாங்க. நான் அவங்க இனிமே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவேன் தெரியாது, என் பையனுக்கு சீக்கிரம் ஒரு நல்ல பொண்ணாக பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அப்புறம் அவங்களுடைய பொண்ணுங்களை என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் அண்ணன் எனக்கு சீக்கிரம் கல்யாணம் முடிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோனியை அவங்க அப்பா கூப்பிட்ட இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு வந்தால் தெரியுது இவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹீரோனியோட பிறந்த நாள். அப்புறம் ஒருத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னு போயினா உனக்கு யாராவது ஆசை இருந்துச்சுன்னா நினச்சிட்டு மெழுகுத்திய ஊடு அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோனியும் ஊடுறாங்க. இந்த பக்கம் அந்த புரோக்கர் எங்கே இருக்க சீக்கிரவா அப்படின்னு போயினா எல்லாரும் ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க. உள்ளவனோட பர்த்டே பார்ட்டிக்கு அவள் போயிருக்காலாம் வந்துடுவாளா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அங்கே இருக்கிறவங்க போயினா ஜெயினப்பும் நம்ம ஏரியாவில் அவள் நல்ல பொண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட எல்லாருமே நம்ம ஹீரோனியை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த புரோக்கர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு திமுரு பிடிச்சவ, நிறைய பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கா, உங்கள் பையனும் மெக்கானிக்கல் இன்ஜினியர்னு படிச்சிருக்கா அப்படின்னு சொல்லும்போது அந்த பிரச்சனை மட்டும் இல்லைன்னா அவள் எங்கேயும் போயிருப்பா அப்படின்னு அவங்க பொண்ணுங்களாம் சொல்கிறாங்க. அந்த பொண்ணோட ஃபோட்டோவை காத்த அப்படின்னு அவங்க அம்மாவும் கேட்குறாங்க. பார்த்துட்டு இவன் நல்ல பொண்ணாச்சே எனக்கு இந்த பொண்ணு ஓகேன்னு சொல்கிறாங்க. அந்த புரோக்கர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. எனக்கு எப்படியாவது இந்த பொண்ணை பேச அப்படின்னு பையனா சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோனி பார்த்தி காத்துறாங்க. அங்கே நம்ம ஹீரோனியோட அம்மா வராங்க. உங்கள் பேர் லிஸ்ட்டில் இல்லையே மேடம், டிக்கெட் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் அவளோட அம்மா நான் சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம்னு இப்படி வந்திருக்கேன், நீங்கள் அவளை மட்டும் கூப்பிட்டு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ட்ரன்ஸில் இருக்கிறவர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. நான் அவளோட அம்மா அதை உள்ளே போய் போனேன், ஹீரோனி கிட்டே உங்கள் அம்மா வந்திருக்காங்களா அப்படின்னு சொன்னோடனே ஹீரோனி மூஞ்சி மாறிடு. அவங்க ஃபாஸ்ட்டாக கிளம்பி வராங்க அவங்களோட ஃப்ரெண்டோட. அண்ட் ஹீரோ பையனா நம்மளோட வளர்ப்பு அம்மாவும் பையனாக பார்க்குறாங்க. நம்ம ஹீரோனியும் வெளியே போய் அழுகிறாங்க. நான் எப்பயோ வந்திருப்பேன், நீ திட்டு வந்தால் வரல அப்படின்னு சொல்லும்போது நாளாக திட்ட மாத்தம்மா நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட கிஃப்ட்டை கொடுத்துட்டு போகலன்னா வந்தேன் அப்படின்னு பையனா ஒரு துணி எடுத்து கொடுத்து நான் நினச்ச மாதிரியே வந்துட்டு அப்படின்னு அவங்களும் ஆனந்த கண்ணீர் வலிக்கிறாங்க. அப்புறம் ஒருத்தர் வந்துட்டு யார் இவங்க நம்ம வீட்டில் வேலை செஞ்சவங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னு இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. செகண்ட் எபிசோடை பார்க்க போகலாம். எபிசோடு ஓப்பன் பண்ணிட்ட உடனே போன எபிசோடில் முடிச்சலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்க யார் வேலைக்காரங்களா அப்படின்னு கேட்குறேன்ட்டு நான் ஏன் கேட்குறேன் அப்படின்னா என்னையும் ஒரு வேலைக்காரங்களாக வளர்த்தாங்க, என்னை வளர்க்க அவங்க செம பாடுபட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அவங்கள பார்த்த உடனே அவங்களும் ஞாபகம் எனக்கு வந்துச்சு, அதனால தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோனியும் இவங்கடா என் அம்மான்னு சொல்லலான்னு போகிறாங்க. அதை அதுக்குள்ளே ஹீரோனியோட அம்மாவே படிங்கன்னா ஆமாம் நான் முன்னாடி இவங்க வீட்டில் வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதே மாதிரி சந்தோஷமாயிரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கன்னு கிளம்பிடுறாங்க. இவர் பேர் ஃபரூக். ஃபரூக் என்ன சொல்கிறார் அப்படின்னு போயினா இது ஒரு சர்ப்ரைஸ் பார்த்துட்டு எல்லாருக்குமே தெரியும், என்ன சர்ப்ரைஸ் இப்போ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி கிட்ட போயிட்டு வில் யூ மேரி மீ அப்படின்னு பையனா ரிங் எடுத்து காத்துறாரு. நம்ம ஹீரோனியும் பையனா அவங்க அப்பா அம்மா மூஞ்ச பார்க்குறாங்க, அவங்களுக்கு இது ஃபஸ்ட்டே பையனா தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இவங்களும் பையனா ரிங்கை போட்டுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே போறாங்க. எங்க போட அப்படின்னு ஹீரோனியோட அம்மாவும் கேட்குறாங்க. நான் எங்க அம்மாவை பார்க்க போறேன் அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. எங்க அம்மா மனசு உடஞ்சி போயிடுச்சு, நான் போய் பார்க்கணும்னு சொல்றாங்க. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்க அம்மா வீட்டுக்கு வர சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு ஃபரூக் பத்தி தெரியாது, நான் போய் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி நீ சீக்கிரம் போயிட்டு வா, நான் ஃபரூக் கிட்டயோ அப்பா கிட்டயோ என்னன்னு சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து நிறுத்திட்டு ஏன்னா நான் பிறந்த இடம், 12 வருஷமாக இங்கே நான் வரவே இல்லை, நான் நடக்க கற்றுக்கிட்ட இடமும் இதான், ஆனால் இப்போ எனக்கு பார்க்க புதுசாக என்னோடய கரண்ட் காலத்தை மறந்தாடான், இப்போ நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்க காலத்தில் நிம்மதியாக வாழ முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே பையனாக என்ட்ரி ஆகுறாங்க. அவங்களுடைய அம்மாவும் பார்த்துட்டு இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிருங்கம்மா, நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு ஹீரோனி சொல்கிறாங்க. இருக்கு அவங்க அம்மா படிங்கன்னா நான் மன்னிக்கிற அளவுக்கு நீ என்ன தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு என்னை பேரை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோனி வீட்டுக்குள்ளே வரலாமான்னு கேட்குறாங்க. இது உன்னோட வீடுன்னு சொல்லும்போது அவர் இருக்காரான்னு கேட்குறாங்க. இல்லை அவர் வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனியை வீட்டுக்குள்ளே போகிறாங்க.
வீட்டு உள்ள போய் பார்த்தோன்னா ஹீரோனுக்கு தெரியுது டிவி ஃபர்னிச்சர்ஸ் எதுவுமே இல்லைன்னு. எல்லாம் எங்கம்மா போச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்களும் போனீங்கன்னா டீ சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோனி ஓகேன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ காய்கறி கடையில் இருந்துட்டு காயெல்லாம் வாங்கிட்டு இருக்காரு. ஹீரோ காய்கறி கடையில் இருந்த பாட்டை நம்ம ப்ரோக்கர் பண்ணிங்கன்னா அவங்க பொண்ணுக்கு ஏமினிக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீ போய் உன்னோட ஃப்ரெண்டு அதாவது ஹீரோனியை பற்றி சொல்ல வாங்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் ஃபஸ்ட்டு முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போய் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் என்ன ஓவராக மேக்கப் போட்டுருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. என் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போயிருந்தேன், என் ஃப்ரெண்டு யாருன்னு தெரியாரில்ல அப்படின்னு போயினா அவங்க சொல்கிறாங்க. சரி நல்லா இருக்கால அது போடும் அப்படின்னு காய்கறிலாம் வாங்கிட்டு நம்ம ஹீரோவும் கிளம்பிடுறாரு. ப்ரோக்கர் அவங்க பொண்ணுக்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னு போயினா, இதே மாதிரி அவகிட்ட போய் இவனை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி பார்ட்டியில் ஃபருக் வந்துட்டு ரிங் போட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இதை யாருக்கிட்டேயும் சொல்லாட, சொன்னனா நான் கொடுத்த காசை அவங்க வாங்கிடுவாங்க, சீக்கிரத்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோனி பார்த்தீங்கன்னா, ஏமா என்கிட்ட மறக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பண பிரச்சனை எல்லாருக்குமே வரடுதான், அது மட்டும் இல்லாமல் முன்ன மாதிரி இப்போ எனக்கு வேலையும் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா ஆன்ட்டி பணம் அனுப்புகிறாங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அதை நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சு. நிர்மலா ஆன்ட்டி ஒரு ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவருக்கு நம்மளோட அப்பாவை பிடிக்க பணம் அனுப்புறது எப்பயும் நிறுத்தி தர அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை பற்றியெல்லாம் பேசுற, நீ படித்து பெரிய லாயர் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோனியும் அவங்களோட அம்மா பையனா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோனியோட அப்பா வந்துடுறாரு. அவளை நான் போட்டு அடிக்க போகிறாரு, திட்ட போகிறாரு அப்படின்னு பார்த்தா என்னை மன்னிச்சிருமா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு பையனா காலில் விருண்டு அழுகிறாரு. நிர்மலா ஆன்ட்டி ஹீரோனுக்கு என்ன மெசேஜ் அமைச்சிருக்காங்க அப்படின்னு போயினா, ஃபருக் இப்போ எங்கே கூட இருக்கான், அவகிட்ட யாமினி வந்துட்டு மயங்கி உண்டான்னு நாங்கள் சொல்லியிருக்கோம், சீக்கிரம் வீட்டுக்கு வா அப்படின்னு போயினா சொல்கிறாங்க. ஹீரோனிக்கு கிச்சனில் அவங்க அப்பா அம்மா பேசுறது கேட்குது. அவங்க அப்பா கரண்ட் பில் கட்டிட்டு வந்துருப்பாரு, நான் வாட்டர் பில் கட்ட வந்துட்டு காசு இருக்காரு. அதை ஹீரோனி பையனா கேட்குறாங்க. பஸ்ஸில் இருக்க காசு எடுத்து போய் கொடுக்குறாங்க. அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்க, நிர்மலா ஆன்ட்டி ஒரு ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு என்னை பிடிக்க மாட்டேங்குது, இந்த மேத்திரமாக தான் அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உன வீட்டை விட்டு விரட்டிடுவாரு, வேணாம்மா காசை உள்ளவை அப்படின்னு சொல்கிறாரு. நான் அவங்கக்கிட்ட பேசி உங்களுக்கு காசு வாங்கிட்டு தர ட்ரை பண்ணுறப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா நான் உனக்காக சூப்பராக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ கிளம்பணும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா நான் டக்குன்னு கிளம்பணும், ஃபோன் மேலே ஃபோனாக வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் திரும்பி வருவோம்ப்பா வருவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போகிறாங்க அப்படின்னு போய் நான் எம்னி வீட்டுக்கு போயிட்டு நான் உன்னை எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கிட்டேன்னு சொன்னேன், நீ ஏதோ நல்லா இருக்காங்கன்னு சொன்னால் நான் இங்கே வந்து பார்த்தா சோறு கூட வழி இல்லாமல் இருக்காங்க, எதுக்கு என்கிட்ட போய் சொன்னேன், எதுக்கு எனக்கு நம்பிக்கை தோக்க பண்ண அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் உங்ககிட்ட எதுவுமே சொல்ல வேணாம்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் எம்னியோட அம்மா வந்துட்டு நீ கோவ பண்ணுன்னா இவன் மேலே கோவப்படக்கூடாது, உன் மேலே கோவ பண்ணும், நீ எனக்காரு உனக்கு ஜெஸ் வாங்கும் போது காரில் போகும்போது உங்க அம்மாவுக்கும் வாங்கணும்னு நினைச்சிருக்கியா, உனக்காக அவங்களோட வாழ்க்கையை தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, படிச்சு பட்டம் வாங்குறதுலாம் பெருசு அம்மா அப்பாவை பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் பெண்ணா அழுதுகிட்டே அங்கேருந்து ஓடி வந்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஒரு மூணு பேர் உட்காந்துட்டு அவங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தாங்களா, அந்த அண்ணன் வரைய ஹீரோடான், அவர் அன்னைக்கு நேற்று வீட்டுக்கு வர்றாரு. அப்புறம் அவங்க அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோனியும் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே பையனா ஃபருக் இருந்துட்டு அம்மா சொன்னாங்க, ஆனால் நீ இவ்வளோ நேரத்தை வர அட்லீஸ்ட் ஒரு ஃபோனாக பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, தப்பாக நினச்சிக்காரன் நான் நாளை காலைல பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் எப்போ அவங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும் அதுலன்ட்டு என்னை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நீ இதுக்கு முன்னாடி நீ இப்படின்னு நான் பார்த்ததே கிடையாது, நீ எதுவும் என்கிட்ட மறைக்கிறேன்னு மட்டும் தெரியுது, எனக்கு தெரியும் இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பார்ட்டியெல்லாம் உனக்கு தெரியாதுன்னு, அதனால நீ கோச்சிக்கிட்டு இருக்கேன்னு மட்டும் தெரியுது, அதனால நான் போத்தறிங்க கூட நீ கலத்தி வச்சிட்டல, என்ன உனக்கு பிடிக்கும் நினை, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோனியும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அம்மா நான் வந்துட்டியாருக்கு அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் உட்காந்து இருக்காங்க. அம்மா அப்பாவை பார்க்க போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது நல்லாவே இல்லை, அவங்க வாட்டர் பில் கிட்ட கூட அவங்க கிட்ட காசு இல்லை, டிவி டேபிளாக விட்டு சாப்பிட்ற அளவுக்கு மோசமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இல்லைன்னா அவங்க கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்க, உன்னோட படிப்பு கேடுன்னா நான் அவங்க கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு நிர்மலா ஆன்ட்டியும் சொல்கிறாங்க. உங்கள் அப்பாவுக்கு நான் எக்கச்சக்கமான வேலை வாங்கி கொடுத்துருக்கேன், ஆனால் எல்லா வேலையிலையுமே அவரும் ஒழுங்காக வேலை செய்யாமல் என்னோட பேரெல்லாம் கெடுத்துருக்காரு. ஹீரோனி பையனா எங்கள் அப்பா தண்ணி அடிக்கிற கூட விற்றாரு அப்படின்னு சொல்லும்போது அவரை நம்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிர்மலா ஆன்ட்டியோட ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, எங்கள் அப்பா உங்களுக்கு பிடிக்கல, அப்போ எடுக்க எங்கள் அம்மா காசு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, உங்கள் அம்மா வாங்கன்ட்டு வர சொல்லி நாங்கள் ரொம்ப வாட்டி சொன்னோம், ஆனால் அவங்க வரவே மாட்டேங்கிறாங்க, ஏன்டா தெரில அப்படின்னு சொல்லும்போது, அவங்களுக்கு 15 வயசுலேயே கல்யாணம் ஆகிடுச்சு, அவங்களுக்கு அவரை தவிர வேறு யாருமே இல்லை அப்படின்னு போய் நான் சொல்கிறாங்க. எங்கள் அப்பாவுக்கு ரெண்டாவது ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி அங்கன்ட்டு அழுது கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோடைய அக்கா வந்துட்டு போயினா ஹீரோ காஃபி கொடுக்குறாங்க. அப்புறம் ஹீரோ போயினா நம்ம வீட்டுக்கு யாரோ வந்துட்டு போயிருக்காங்க, எல்லாருமே மாறி இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாண்ட ப்ரோக்கர் வந்தாங்க, அவங்க வந்துட்டு ஒரு பொண்ணை பார்த்துருக்காங்க, அவர் வேற யாரும் நம்ம ஹீரோனியாக நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு எதுக்கு எல்லாருமே அந்த பொண்ணை பற்றியே பேசி எனக்கு கல்யாணம் பண்ணிங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. நீ அம்மாவோட எமோஷனையும் புரிஞ்சுக்கோ, நல்லா யோசிச்சு முடிவிட அப்படின்னு பையனா அவங்க அக்காவும் அங்கேருந்து வந்துடுறாங்க. ஹீரோ கிட்ட இப்படி பேச சொன்னார் யார் அப்படின்னு பையனா நம்ம ஹீரோடைய அம்மா தான், அவங்க அங்கே நின்றுட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படின்னா நிர்மலா ஆன்ட்டி வந்துட்டு போயினா நம்ம வேற நல்ல விஷயம் பேசலாமா அப்படின்னு நம்ம ஹீரோனி கிட்ட வந்துட்டு கேட்குறாங்க. நீங்கள் நான் ஃபருக் கிட்ட பேசினா அவன் யூஎஸ்ல ஏதோ கம்பெனி ஆரம்பிக்க போகிறானா, அதனால உன்னோட மாஸ்டர் டிகிரி அங்கேடா முடிக்கணும்னு அவன் நினைக்கிறான், உன்னோட வீட்டு பக்கத்துல எங்கள் வீடியோ நம்ம ஜாலியாக இருக்கும் அப்படின்னு அம்மா அப்பா ஒரு நிலமை அப்படின்னு ஹீரோனி கேட்குறாங்க. ஃபருக் எங்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண எங்கள் அம்மாவால் எங்கள் அம்மா கிட்ட என்னால் சொல்ல, ஃபருக்கை பற்றி எனக்கு ஃபுல்லாக தெரியாது, ஃபருக்கு நான் உங்களோட பொண்ணு நினச்சிட்டு இருக்காரு.
மாதிரி உங்க அம்மா கிட்ட போய் நான் பேசுறேன், ஃபரூக் கிட்ட எல்லாருமே நான் சொல்றேன் அப்படின்னு நிர்மல் ஆன்ட்டியும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனியும் அக் பண்ணிக்கிறாங்க அவங்கள. ஹீரோனிக்கால கிளிப்ப பையனா விட்டு போயிருப்பாங்களா, அதை எடுத்து நம்ம ஹீரோ பையனா பாத்துட்டு இருக்காரு. ஆசைப்பட்டீங்கன்னா டைரக்டா நீங்களே ஒண்ணு சொல்லலாம்ல, எடுக்க அவகிட்ட சொல்றீங்க. ஹீரோ பையனா அவங்க அம்மா கிட்ட சொல்றாரு, நீங்களும் எனக்கு அம்மா மாட்டேன்னு நீங்களே என்கிட்ட வந்து சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாரு. முடிஞ்சு போனேன் நினைச்சு நினைச்சு நீ வாழ்ந்துட்டு இருக்க அப்படி அம்மா சொல்றாங்க. தெய்வ செஞ்சு கல்யாணத்தை பத்தி கொஞ்ச நாள் பேசாதீங்க, என் வாழ்க்கையில் நான் சாதிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குமா அப்படின்னு ஹீரோ வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்றாரு. அதுக்கு அவங்க அம்மா என்ன பத்தி நீ யோசிச்சு பாத்தியான்னு கேக்குறாங்க. எப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ணிட்டு ஆகணும் அப்படின்னு கோவமா பேசுறோம். 12 எபிசோட முடிக்கிறாங்க.